சாப்பிடுவாங்க. ஆதியில நீங்க என்னவா இருக்கிறீங்க, பரிசுத்தமா இருக்கீங்க, நீதியா இருக்கிறீங்க, தேவனுடைய சுபாவத்தை உடையவளா இருக்கிறீங்க. அநேக மக்கள் என்ன சொல்வாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வசனத்தை எடுத்து இல்லையா, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தன் இருக்கு. நீதி எல்லாம் அழுக்கான கந்தன் சொல்லல, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய நீதி, நம்முடைய மாம்ச முயற்சியின் மூலமாக, நம்முடைய ஒப்பு கொடுத்தல் மூலமாக, தேவனுக்குன்பாக நான் என்னவா இருக்கிறேன் என்று என் மாம்சத்தை தேவனுக்குன்பாக காமிக்கிறேன், கிறிஸ்துவை காமிக்காமல் என் மாம்சத்தை தேவனுக்குன்பாக காமித்தேன் என்றால், அவைகள்லாம் தேவனுக்குன்பாக, அந்த நீதி எல்லாம் தேவனுக்குன்பான அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஆனால் 1 Corinthians 1:31 சொல்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானான் இருக்கு. அவரே நம்முடைய ஞானமாக இருக்கிறார், அவரே நம்முடைய நீதியாக இருக்கிறார். இந்த நீதி அழுக்கான கந்தன் சொல்லலை, நம்முடைய சுய நீதி அழுக்கான கந்ததன் தவிர கிறிஸ்துவானவர் அழுக்கான கந்தன் சொல்லலை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற நீதி என்பது நம்முடைய சுய நீதி இல்லை, கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக இருக்கிறார், கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தப்படுத்திருக்கிறார், கிறிஸ்துவே நம்முடைய புதிய அடையாளமாக இருக்கிறார். இதெல்லாம் எங்கே இருக்கிறோம் என்றால் நம்ம ஆவியில் இருக்கிறோம், ஆவியில் தான் நீதிமானாக இருக்கிறோம். எல்லாம் கவனிக்கணும், நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் போகும்பொழுது தேவனுடைய த்ரோன் ரூமுக்குள்ளே போகிறீங்க, தேவனுடைய அந்த த்ரோன் ரூமுக்குள்ளே தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறீர்கள். அன்புள்ள பிதாவே இயேசு நாமத்தில் வருகிறேன்னு சொல்லும் பொழுது உங்கள் மாம்சம் போல, உங்கள் மறுரூமாக்கப்படாத மனதை இங்கே போல, உங்கள் ஸ்பிரிட் போது ரியல் மேன் போகிறான். அந்த மனிதன் போய் தேவனுக்கு முன்பாக உறவாடுகிறான், தேவனுக்கு முன்பாக நிற்கிறான், தேவனோட ஆசீர்வாதத்தை பெறுகிறான். தேவனோடு நம்முடைய ஆவி ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாக்குதல் மூலமாக தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்திருக்கிறது. இந்த எண்ணத்தை உள்ளத்தை வைங்க, இந்த எண்ணத்தை உள்ளத்தில் சிந்தைகளை வைத்து மனதை மனதை புதுப்பீங்க. வேதம் சொல்லுகிறது யோவான் 4:24 தேவனை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது எப்படி தொழுது கொள்ளான்றால் ஆவியோடு தான் தொழுது கொள்கிறான், அவனோட ஸ்பிரிட் தான் தேவனோட கம்யூனிகேட் பண்ணுகிறது. ஒருவேளை தேவனுக்கு கூட சில பாவங்கள் செஞ்சிருக்கலாம், சில எண்ணங்கள் இருக்கலாம், தகாத எண்ணங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் மாம்ச பலவீனத்தை பிசாசு பயன்படுத்துறதுனாலே உங்கள் சரீரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செஞ்சுருக்கலாம். அப்படி செய்திருந்தாலும் உங்கள் ஆவி ஒரு நாளும் திட்டுப்படாது. பேசியர் சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியான சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியை சீலடித்திருக்கிறார், முத்திரை அடித்திருக்கிறார். எந்த ஒரு காரியமும் சரீரத்தில் செய்கிற காரியங்கள், மனதில் செய்கிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஆவியை தீட்டுப்படுத்தாது, அழுக்காக மாற்றாது. ஆவி அழுக்காக பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறபடினாலே எப்பொழுதுமே நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியும், எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் வர முடியும். ஏனென்றால் தேவனை தொழுது கொள்ளுகிறது உங்கள் சரீரம் அல்ல, உங்கள் மனதல்ல. இதெல்லாம் இன்வால்வ் ஆகுதா, இன்வால்வ் ஆகுது, என்னோட மனது இன்வால்வ் ஆகுது. ஆனால் எது பிரதானமாக இன்வால்வ் ஆகுறது என்றால் உங்கள் ஆவி இன்வால்வ் ஆகுறது. உங்கள் ஆவியில் நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கீங்க, நீதியாக இருக்கிறீங்க, தேவனுடைய சுபாவத்தை உடையவளாக இருக்கிறீங்க. இந்த அறிவு உங்களுக்குள்ளே பெருகிறது என்றால் தேவனை தொழுது கொள்ளுகிறது, தேவனுக்கென்று வாழ்கிறது, இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை என்கிறது எளிதான வாழ்க்கையாக இருக்கும்.